ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக குரூப் 4ல நடந்த ஒரு ஜியோகிராஃபி க்வெஸ்சன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்களா? இந்த க்வெஸ்சன்ஸ் பாருங்களேன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கான். ஒன் ஆப்ஷன், பி ஆப்ஷன், த்ரீ ஆப்ஷன், ஃபோர் ஆப்ஷன் சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க குரூப் ஃபோரை பொறுத்திருக்கோம். ஆனால் கொஷின் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷினை படித்து கே ஆன்சர் படித்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் கொஷின், கான்செப்ட்னா சொல்லலாம், டெஃபினேஷன் இருக்கிறது தான் இந்த கொஷின் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே என்னென்னா, நமக்கு கீவேர்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. மூன்றாவது பாருங்கள், 10 ஆண்டுகளில் 1,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்கே பிறப்பு விகிதனாலே என்னன்றிருக்குங்க, எல்லா இடத்துலையும் பாருங்கள், பிறந்தவர்கள் இருக்காங்களா, இந்த இடத்துலையும் பிறந்தவர்கள் இருக்காங்களா, இந்த இடத்துலையும் பிறந்தவர்கள் இருக்காங்களா, இந்த இடத்துலையும் பிறந்தவர்கள் இருக்காங்க, இது எல்லா இடத்துலையும் பிறந்தவர்கள். ஓகேங்களா? ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா, இந்த எலிமினேஷன் மெத்தடில் பார்த்திங்கன்னா பிறப்பு விகிதத்தில் இந்த தேர்ட் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இருங்க. ஏன்னா அது 10 ஆண்டு. ஓகேங்களா? இது அப்படியே எலிமினேஷன் பண்ணால் ஒப்போனா பிறப்பு விகிதம்னா ஒரு 10 வருஷம்லாம் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்போ இது தெரிஞ்சிக்கலாம். ஆனால் மீதி எல்லாமே கான்ட்ரடக்ஷன் ஆகுது எத்தனை பேருன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறத நான் இங்கே சொல்கிறேன். இங்கே அப்படின்னா ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி தான் ரைட்டு. அப்போ இந்த 100,000 கிடையாது, 100 கிடையாது. அப்போ ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் 2 கிடையாது, ஆப்ஷன் 3 கிடையாது, ஆப்ஷன் 4 தான் ரைட்டு அப்படின்றத நான் சொல்கிறேன். இது எங்கே நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது 10th புக்கில். அதில் அப்படியே கொடுத்துருப்பாருங்க, மக்கள் தொகை மாற்றம் சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1,000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ஆகும். எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட ஆண்டில், அதுமே ஒரு வருடத்தில் 1,000 மக்கள் தொகையில் உயிருடன் பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கை தான் நம்ம பிறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், பிறப்பு விகிதம்னா என்ன? அப்போது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை தான் சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் 4 தான் ரைட்டு. ஓகேங்களா? ஓகேங்க, உங்களுக்கான இன்னைக்கான கேள்வி, ஓகேங்களா, அதிக அடர்த்தி கொண்ட மாநிலம் எது, அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.